அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளை நாம் பார்த்துள்ளது. 2019 ஜனவரி மாதத்தின் முக்கிய நடப்பு நிகழ்வுகள் டாப் 10 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் 3. உலக திறன் கூடுகை 2019 எங்கு நடைபெற்றது? ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்றது. 2019 ஆண்டுக்கான உலக திறன் கூடுகை ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்றது. முதல் ஆமைகள் திருவிழா ஒடிசா மாநிலம் பூரியில் நடைபெற்றது. முதல் ஆமைகள் திருவிழா ஒடிசா மாநிலம் பூரியில் நடைபெற்றது. தென்னிந்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான கூடுகை எங்கு நடைபெற்றதுன்னா பெங்களூரில் நடைபெற்றது. தென்னிந்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான கூடுகை பெங்களூரில் நடைபெற்றது. ஆசிய போட்டி நிறுவனம் வெளியிட்டுள்ள எளிதாக தொழில் தொடங்கக்கூடிய இந்திய மாநிலங்கள் பட்டியல் 2018 முதலிடம் பிடித்த மாநிலம் ஆந்திரா. ஆசிய போட்டி நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள எளிதாக தொழில் தொடங்கக்கூடிய இந்திய மாநிலங்கள் பட்டியல் 2018 முதலிடம் பிடித்த மாநிலம் ஆந்திரா. 2030 ஆண்டுக்குள் உலகின் மூன்றாவது பெரிய நுகர்வோர் சந்தையாக மாறவுள்ள நாடு எது? இந்தியா. 2030 உலகின் மூன்றாவது பெரிய நுகர்வோர் சந்தையாக மாறவுள்ள நாடு எது? இந்தியா. மின்னணு முறையில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதை மேலும் மேம்படுத்த மத்திய அரசு எந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுத்துள்ளதுன்னா இன்போசிஸ் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்துள்ளது. மின்னணு முறையில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதை மேலும் மேம்படுத்த மத்திய அரசு எந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுத்துள்ளதுன்னா இன்போசிஸ் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்துள்ளது. உலக நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி பட்டியலில் இந்தியா வகிக்கும் இடம் 5. உலக நாடுகளில் பொருளாதார வளர்ச்சி பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடம் வகிக்குதுன்னா 5வது இடம். மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முதலிடம் உள்ள மாநிலம் எதுனா பீகார் மாநிலம். மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 11.3% ஜிடிபியை பெற்றிருக்கு பீகார். இதில் 2வது இடம் ஆந்திரா. 2018 உலக பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருக்குதுன்னு ஐநா சொல்லியிருக்காங்கன்னா 3.1% உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. 2018 உலக பொருளாதார வளர்ச்சி 3.1% உள்ளதுன்னு சொல்லியிருக்கு ஐநா. ஈரான் நாட்டின் வங்கியான பசர்கத் வங்கியின் கிளை இந்தியாவில் எங்கு தொடங்கப்பட உள்ளதுன்னா மும்பையில் தொடங்கப்பட உள்ளது. ஈரான் நாட்டின் வங்கியான பசர்கத் வங்கியின் கிளை இந்தியாவில் எங்கு தொடங்கப்பட உள்ளதுன்னா மும்பையில் தொடங்கப்பட உள்ளது. 2017 ஆண்டின் தேசிய புவி நிலப்பரப்பு விருதை பெற்றவர் ஜெயந்தா குமார் கோஷ். 2017 ஆண்டிற்கான தேசிய புவி நிலப்பரப்பு விருதை பெற்றவர் ஜெயந்தா குமார் கோஷ். நிறுத்திய கலாநிதி பட்டம் பெற்றவர் சாந்தா தனஞ்சயன். நிறுத்திய கலாநிதி பட்டம் பெற்றவர் சாந்தா தனஞ்சயன். 2017 ஆண்டுக்கான பிரேம்சந்த் ஃபெல்லோஷிப் விருது பெற்றவர் ஐ சாந்தன். 2017 ஆண்டுக்கான பிரேம்சந்த் ஃபெல்லோஷிப் விருதை பெற்றவர் ஐ சாந்தன். ஆரோக்கிய பாரத பயணத்திட்டத்தில் சிறந்த மாநிலத்துக்கான விருதை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. ஆரோக்கிய பாரத பயணத்திட்டத்தில் சிறந்த மாநிலத்துக்கான விருதை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. கபி சாம்ராட் உபேந்திர பஞ்சா தேசிய விருதை பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் மற்றும் ஒடியா மொழி எழுத்தாளர் மனோஜ் தாஸ். கபி சாம்ராட் உபேந்திர பஞ்சா தேசிய விருதை பெற்றவர் ஆங்கிலம் மற்றும் ஒடியா மொழி எழுத்தாளர் மனோஜ் தாஸ். சுசீலா தேவி இலக்கிய விருதை பெற்றவர் நமிதா கோகலே. சுசீலா தேவி இலக்கிய விருதை பெற்றவர் நமிதா கோகலே. நமிதா கோகலே திங்ஸ் லிவ் பிகன் என்ற புதினத்திற்காக சுசீலா தேவி இலக்கிய விருதை பெற்றுள்ளார். 2017 ஆண்டுக்கான அமைதிக்கான காந்தி விருதை பெற்றது ஏகல் அபியான் அறக்கட்டளை. 2017 அமைதிக்கான காந்தி விருதை பெற்ற அமைப்பு ஏகல் அபியான் அறக்கட்டளை. 2019 ஆண்டின் ஜப்பான் பரிசை பெற்ற நிறுவனம் ஜப்பான் பரிசை பெற்றவர் டாக்டர் ரத்தன் டால். சுற்றுச்சூழல் ஆராய்ச்சிக்காக பெற்றுள்ளார் ஜப்பான் பரிசு. 2019 பெற்றவர் டாக்டர் ரத்தன் லால். ரோசா பார்க்ஸ் விருதை பெற்றவர் குரிந்தர் சிங் கல்சா. ரோசா பார்க்ஸ் விருதை பெற்றவர் குரிந்தர் சிங் கல்சா. பருப்பொருட்கள் ஆராய்ச்சிக்கான சேக் சவுத் சர்வதேச விருதை பெற்றவர்
பாரத ரத்னா விருது பெற்ற சிஎன்ஆர் ராவ், பருப்பொருட்கள் ஆராய்ச்சிக்கான சேக் சவுத் சர்வதேச விருதை பெற்றவர் சிஎன்ஆர் ராவ், 2019 சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்த பிரபந்தன் புரஸ்கார் விருதை பெற்றது தேசிய பேரிடர் மீட்பு படையின் 18வது பட்டாலியன், அதாவது பேரிடர் காலங்களில் சிறப்பாக செயல்படும் தனிநபர் மற்றும் அமைப்புகளுக்கு 2019 முதல் சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கார் விருது வழங்கப்பட உள்ளது. இந்த ஆண்டுக்கான விருதை தேர்வு செய்யப்பட்டவர் தேசிய பேரிடர் மீட்பு படையின் 18வது பட்டாலியனுக்கு 2019 சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்த பிரபந்தன் புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்டார்டிகாவில் அமைந்துள்ள தென் துருவத்தை அடைந்த முதல் பெண்மணி அபர்ணா குமார், அண்டார்டிகாவில் அமைந்துள்ள தென் துருவத்தை அடைந்த முதல் பெண்மணி யார்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவைச் சேர்ந்த அபர்ணா குமார். 2019 கீர்த்தி சக்ரா விருதை பெற்றவர்கள் மறைந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் பிரதீப் குமார் பாண்டா, ராஜேந்திர குமார் நயன். 2019 கீர்த்தி சக்ரா விருதை பெற்றவர்கள் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பிரதீப் குமார் பாண்டா, ராஜேந்திர குமார் நயன். சென்னை குடியரசு தின விழாவில் 2019 நடைபெற்ற பங்கேற்ற சிறந்த அலங்கார ஊர்திக்கான விருதை பெற்ற நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செய்தி மக்கள் தொடர்பு துறை பெற்றுள்ளது. சென்னை குடியரசு தின விழா 2019 பங்கேற்ற சிறந்த அலங்கார ஊர்திக்கான விருதை செய்தி மக்கள் தொடர்பு துறை பெற்றுள்ளது. அகஸ்தியர் கூடம் என்ற சிகரத்தை அடைந்த முதல் பெண் யார்னா கே தான்யா சனல். கேரளாவில் உள்ள 2வது உயர்ந்த சிகரமான அகஸ்தியர் கூடம் சிகரத்தை அடைந்த முதல் பெண் யார்னு பார்த்தீங்கன்னா கே தான்யா சனல். இந்தியாவின் புதிய தலைமை தகவல் ஆணையர் சுதீர் பார்கவா, இந்தியாவின் புதிய தலைமை தகவல் ஆணையர் சுதீர் பார்கவா. ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவர் வி கே யாதவ், ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவர் வி கே யாதவ். காமன்வெல்த்தின் கற்பதற்கான நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டவர் கேரளாவைச் சேர்ந்த கார்த்தாயாயினி அம்மா, 96 வயதான மூத்த பெண்மணிதான் காமன்வெல்த்தின் கற்பதற்கான நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார். யாரது? கார்த்தாயாயினி அம்மா. உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசியாவின் பிராந்திய தலைவர் டாக்டர் பூனம் கேத்ரபால் சிங், உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசியாவின் பிராந்திய தலைவர் டாக்டர் பூனம் கேத்ரபால் சிங். தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி டிபிஎன் ராதாகிருஷ்ணன், தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நீதியரசர் டிபிஎன் ராதாகிருஷ்ணன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோவை 1 or 2 times ரீட் பண்ணி ரைட் பண்ணி பாருங்கள், எக்ஸாமுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.